ரயில்வே ஸ்டேஷன்ல பட்ட பகல்ல வந்து அந்த பொண்ணை வந்து வெட்டி கொலை பண்ணிட்டாங்க. அப்போ வந்து இந்த டைம்ல வந்து இன்டர்நெட் வந்து எல்லாரும் தெரிய ஆரம்பிச்சு, அப்போ வந்து பயங்கரமா வந்து போராட்டம்லாம் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஆனால் அந்த கொலை வந்து பண்ணது வந்து யாரும் சொல்லி வந்து கைது பண்ணாங்கன்னா, போலீஸ் வந்து யாரை வந்து கைது பண்ணாங்கன்னா ராம்குமார்ன்றவங்க வந்து கைது பண்ணாங்க. கைது பண்ணி இவர் வந்து செப்டம்பர் மாதம் வந்து ஜெயிலே இருக்கிறப்ப வந்து சூசைட் பண்ணி இறந்துட்டதா சொல்லி கேஸ் வந்து க்ளோஸ் பண்ணாங்க. அவர் இப்படி வந்து எப்படி தான் சூசைட் பண்ணிட்டாருன்னா, ஜெயில இருந்த ஒரு ஒயரை வந்து இழுத்து வாயில் வந்து இழுத்து அவங்க வந்து ஷாக் அடிச்சு இறந்து போனாங்க. நாங்கள் வந்து ஆம்புலன்ஸில் வந்து கூட்டு போகிறதுல அந்த ஆம்புலன்ஸில் வந்து இறந்து போயிட்டதா சொல்லி இந்த மாதிரி போலீஸ் வந்து க்ளோஸ் பண்ணாங்க. ஆனால் இப்போ வந்துக்கிற நியூ ட்விஸ்ட் வந்து என்னென்னா, வந்து கதையில் வந்து அப்படி வந்து ஏதாவது வந்து ராம்குமார் வந்து வாயில வச்சு இழுத்து இருந்தா, ஷாக் அடிச்சிருந்தா அவரோட தொண்டை அவரோட லங்ஸ் ஆகட்டும் அதை வந்து எஃபெக்ட் ஆயிருக்கும். ஆனால் அந்த மாதிரி எதுவுமே ஆகலன்னு சொல்லி அப்போ இருந்த டாக்டர் வந்து இப்போ வந்து சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. அப்படி என்னதான் நடந்துச்சு ராம்குமாருக்கு வந்து, அப்படி என்னதான் நடந்துச்சு. இப்போ இருக்கிற மக்கள் வந்து இருக்கிற சந்தேகம் வந்து என்னன்னா, வந்து உண்மையுமே வந்து ராம்குமார் தான் வந்து சுவாத்தியை வந்து கொலை பண்ணாரான்னு சொல்லி கேள்விகளாக இருக்கு. அதுவும் இல்லாமல் போலீஸ் வந்து ராம்குமார் வந்து கொண்டுட்டாங்களா, இல்லை ராம்குமார் வந்து சூசைட் பண்ணி இறந்துப்பட்டாரா சொல்லி இந்த மாதிரி கேள்விகள் இருக்கு. ஆனால் அப்பத்தி வந்து என்னதான் வந்து சொன்னாங்கன்னா, வந்து ராம்குமார் தான் வந்து சுவாத்தி வந்து கொலை பண்ணாங்கன்னு சொல்லி கேஸ் வந்து க்ளோஸ் பண்ணாங்க. ஆனால் இப்போ இருக்க சந்தேகம் வந்து உண்மையாலுமே வந்து ராம்குமார் தான் வந்து சுவாத்தி வந்து கொலை பண்ணாங்களான்னு சொல்லி கேட்குறாங்க.